كلما ألقي فيها فوج سألهم خزنتها ألم يأتكم نذير قالوا بلى قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في ضلال كبير وقالوا لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير அல்லாஹு தஆலா சூரத்துல் முல்க் 67வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் சஅலஹும் ஹஸனத்துஹா அலம் யத்திக்கும் நதீர். ஒவ்வொரு முறை ஒரு கூட்டத்தை குல்லமா உல்கிய ஃபீஹா, அந்த ஃபீஹா என்பது எங்கே போகுதுன்னு சொன்னால் நரகம். அந்த நரகத்தில் ஒவ்வொரு முறை இந்த நரகவாதிகள் வரும் பொழுதும் அதில் ஒரு கூட்டத்தை எல்லாம் நுழைக்கும் பொழுதும் ச அலஹும் ஹசனத்துஹா, அந்த நரகத்தில் இருக்கும் பாதுகாவலர்கள், அந்த நரகத்தில் இருக்கும் பொறுப்பாளர்கள், அங்கிருக்கும் அந்த ஆட்கள் கேட்பார்கள், அலம் யத்திக்கும் நதீர், உங்களை எச்சரிப்பவர்கள்லாம் உங்களுக்கு வரவே இல்லையா, நீ ஏன் நரகத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒரு நரகத்தில் நடக்கிற ஒரு சீனை ஒரு லேசாக ஒரு படம் பிடிச்சி எல்லாம் காட்டுறான் ஈமான் கொண்டவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக. ஒவ்வொரு முறை ஒரு குழு அனுப்பப்படும் பொழுதும் ஒரு குழு போடப்படும் பொழுதும் அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வுடைய அந்த பொறுப்பாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அவர்கள் கேட்பார்கள், ஏன்பா உங்களுக்கெல்லாம் வந்து யாருமே வந்து சொல்கிறவங்க இப்போ இந்த தெருக்கள்லாம் தறிகட்டு தெரியக்கூடிய இளைஞர்களை பார்த்தா கேட்பாங்கள்ல, ஏன்னா உங்களுக்கெல்லாம் சொல்லு ஆளே இல்லையாடா, உங்கள் வீட்டில் யாரும் இல்லையாடா, பெரியவங்க இல்லையாடா, இப்படி தறிகட்டு சுற்றுறீங்களேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வானவர்கள் கேட்பார்கள், அலம் யத்திக்கும் நதீர், உங்களை எச்சரிப்பவர்கள் யாருமே இல்லையா, உங்களுக்கு யாருமே சொல்லலையா உலகத்தில் இப்படி அநியாயமாக வந்து நரகத்தில் கிடக்குறீங்களடா அப்படி. அப்போ காலு பலா கதுஜா அனா நதீர், இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை சொல்லுவார்கள் அந்த நரகவாசிகள் சொல்லுவார்கள், காலு பலா அப்படிலாம் இல்லை கதுஜா அனா நதீர், நிச்சயமாக வந்து வந்தாங்க, நிச்சயமாக எங்களுக்கு அச்சுறுத்தி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள், உங்களுடைய தீமைகளுக்கு பரிசாக உங்களுக்கு நரகம் கிடைக்கும் என்று சொன்னவர்கள், நீங்கள் ஃபஜ்ர் தொழாமல் வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு அதற்கான தக்க சன்மானம் அல்லாவிடத்தில் கிடைக்கும் என்று சொன்னவர்கள், நீங்கள் அல்லாவிடத்திலே அச்சம் இல்லாமல் உங்களுடைய வியாபாரத்தை அமைத்துக்கொண்டால் அதற்கான கூலி உங்களுக்கு அல்லாவிடத்திலே கிடைக்கும் என்று சொன்னவர்கள், நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளாவிட்டால் அதற்கான கூலி உங்களுக்கு அல்லாவிடத்திலே கிடைக்கும் என்று சொன்னவர்கள், இப்படி அவங்களே வந்து அதை தான் எல்லாம் சொல்கிறான் ஃபாத்தரஃபு பிதம்பிஹிம்னு அடுத்த வசனங்கள் எல்லாம் சொல்கிறான். இஃத்திராஃப் அப்படின்னா இங்கிலீஷில் கன்ஃபெஷன், ஒத்துக்கிறது, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பானா நரகவாதி வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பான் தன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டு நரகத்தில் உள்ளே போன பிறகு. நரகத்துக்கு முன்னால் நிறைய டைலாக்லாம் பேசுவான், போய் சொல்லி பார்ப்பான், தப்பிச்சிருவோமான்னு நினைப்பான், இது என்ன இப்படியா அப்படின்னா, இல்லையே யார் சொன்னது நல்லாட்டையும் கேட்பான், அதெல்லாம் கேட்காமலாம் இருக்க மாட்டான். அதனால தான் எல்லாம் அங்க அவயங்களை மனிதன் வந்து என்றைக்குமே குறுக்கு புத்தி கொண்டு வந்தான், அதில் சந்தேகமே கிடையாது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஒரு ஆலிம் சாட்டை வந்து ஒருத்தர் கேட்டார், சொர்க்கத்தில் வந்து சிகரெட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டார், சொர்க்கத்தில் சிகரெட்டு கிடைக்குமா, எல்லாமே சொர்க்கத்தில் கிடைக்குங்கிறீங்களே, சொர்க்கத்தில் சிகரெட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த ஆலிம்சா கொஞ்சம் என்ன மாதிரி முட்டாளா இல்லாமல் கொஞ்சம் விவரமாக இருந்திருக்கார், அதனால் என்ன சொல்லியிருக்காரு, சொர்க்கத்தில் சிகரெட்டு கிடைக்கும் ஆனால் நீ அதை பற்ற வைக்க நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னா. அப்போ அந்த மாதிரி மனுஷன் வந்து பெரும்பாலும் நிறைய சிந்திப்பான், ஒன்று ஒன்று ஏடாவிடமாக சிந்திச்சுட்டே தான் இருப்பான், அது எது வரைக்கும் சிந்திப்பான், இப்போ என்ட்ரி ஆகிற வரைக்கும் தான் விசாரணை பார்ப்பான், ஏதாவது கிடைக்குமா டெக்னிக்கலாக தப்பிச்சிடலாமா அப்படின்னு, ஒரு டெக்னிக்கும் வேலை செய்யாது அங்கே. சொல்றேன், இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு நீதிமன்றத்தில் நின்று கொண்டிருந்தால் உங்கள் அதாவது அந்த கூட்டத்தில் இல்லாத ஒரு ஆளை நீங்கள் சாட்சியாக சேர்த்தால் அந்த சாட்சி அழைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கலாம், அல்லது ஒரு சாட்சி என்று நீங்கள் அழைக்கும் பொழுது அந்த சாட்சி வரலாம் வராமலும் போகலாம், சூழ்நிலை காரணமாக சந்தர்ப்பத்தின் காரணமாக. உலகத்தில் மறுமை என்றக்கூடிய ஆரணைக்களம் எப்படிப்பட்டது என்றால், எப்படிப்பட்டது மறுமை என்று சார், எல்லாரும் ஒரே காலக்கம் கொண்டிருப்பார்கள் மறுமை எனும் அந்த விசாரணைக்களம், யாராவது இது அவர் பார்த்தாரு வாங்க வா அப்படின்னு கூப்பிட்றலாமே ஈஸியாக, இல்லை இல்லை நான் செய்யவே, அதுக்கு தான் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகிட்டான், உன் கை காலே உனக்கு பேச நீ ஏன் கவலைப்படுறேன்ட்டா, இல்லை யாரையும் எக்ஸ்ட்ரா சாட்சி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ மறுமைங்கிற விசாரணைக்களம் அப்படி இருக்கும், அங்கேயே நிறைய செயல்பாடெலாம் செஞ்சு பார்ப்பான், ஆனால் கொண்டு போய் நரகத்தில் தள்ளி
டேஸ்ட் பண்ணிட்டா எப்பவுமே அது அப்படி தான். உதாரணத்துக்கு நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா வாயால் விசாரணை செய்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது, அடித்து பிழந்து பிசுறு எடுத்தால் உண்மையாக சொல்லிடுவான், கடைசியில் ஐயோ ஐயோ ஒத்துக்கிறேங்க அப்படின்வான். இப்போ அதே மாதிரி தான் அது உலகத்தில் வேணால் அதுக்கும் மசியாதால் இருக்கலாம், உலகத்தில் வேணால் அதுக்கும் மசியாதால் இருக்கலாம். மறுமையில் நரகத்தில் மட்டும் நரகத்தின் நரகத்திற்குரியவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் ஃபஅத்தரஃபு பிதம்பிஹிம், அவர்கள் தேவில் கன்ஃபஸ், அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலத்தை தருவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போது என்ன மாதிரி ஒப்புதல் வாக்குமூலம்? கலு பலா அப்படிலாம் இல்லைங்க, அதான் நரகத்தில் போட்டு எரியும் பொழுது அப்படிலாம் இல்லைங்க, எல்லாம் ஒன்றும் எல்லாம் வரதான் செஞ்சாங்க, நல்லது தான் நல்ல விஷயம் சொல்லத்தான் செஞ்சாங்க, எல்லாம் வீடு தேடி வந்து சொல்லத்தான் செஞ்சாங்க, இல்லை பள்ளியில் இருந்துன்னு சொல்ல தான் செஞ்சாங்க, எல்லா விதமான நல்லதையும் சொல்ல தான் செஞ்சாங்க, நாங்கள் தாங்க கேட்டு நடக்கலை அப்படின்னு அந்த நரகத்தில் உள்ளவர்களிடத்தில் அவர்கள் சொல்லுவார்கள். ஃபஅத்தரஃபு பிதம்பிஹிம் ஃபஸுஹ்கல்லி அஸ்ஹாபி ஸஹலா சொல்கிறான், காலு பலா கத ஜாஅனா நதீர் ஃபக்கதப்னா வகுல்னா மா நஸ்ஸல அல்லாஹு மின் ஷைன். அதில் சிலர் இப்படி இருந்தாங்க, என்ன செய்வாங்க, கதப்னா அதை போய் பித்தம், இதெல்லாம் ஒன்றுப்பா அதெல்லாம் நடக்காதுப்பா, குல்னா மானசல் அல்லாஹு மின் ஷைன், அல்லாஹ் அப்படிலாம் ஒன்றுத்தையும் இறக்கலை, இன்னும் இல்லாங்களோ அவர்களை பார்த்து சொன்னோம், எங்களை யார் அச்சமுட்டி எச்சரிக்கை வந்தார்களோ அவர்களை பார்த்து சொன்னோம், எங்களுக்கு யார் நல்ல உபதேசங்களை செய்தார்களோ அவர்களை பார்த்து சொன்னோம், போயா போய் பிழைக்கிற வழியை பாரியா, நீயே முதல்ல இப்படி கிடக்கிற, இன் அந்தும் இல்லா ஃபியூ தலாலின் கபீர், நீங்கள் தான் பெரிய வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்று எங்களை யார் எச்சரிக்கை வந்தார்களோ, எங்களுக்கு யார் அச்சமூட்ட வந்தார்களோ அவர்களையே பார்த்து ஏளனமாக சொன்னோம். அதையும் அவனே சொல்லுவான், நாங்கள் வந்து நல்லதான் சொல்ல வந்தாங்க, நாங்கள் அவங்களையே பார்த்து இவனே முதல்ல ஏழாவணமாக இருக்காங்க, இவன் முதல்ல குடும்பத்தை பார்க்க வக்கில்ல, இவனே வந்து கஷ்டத்தை விழுறான், அதெல்லாம் அங்கே பிரச்சனையே இல்லையே, அப்போ நாங்கள் அப்படி சொன்னோம், எங்களுடைய ஆட்களை பார்த்து எங்களுக்கு எச்சரிக்கை செய்தார் அப்படி சொன்னோம். வக்காலு சொல்லுவார்கள், மீண்டும் சொல்லுவார்கள், வக்காலு லவ் குன்னா நஸ்மஅ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஅயீர். அழுவான், முகத்தில் அடித்துக்கொண்டு நெஞ்சில் அடித்துக்கொண்டு முகங்களை கிழித்து கொண்டு கூச்சலிட்டு ஒப்பாரி வைத்து மனிதன் அழுவான். காலு லவ் குன்னா நஸ்மஅ அவ் நஅகிலு, அன்னிக்கே அவர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அதை காதால் கேட்டிருந்தால், அவ் நஅகிலு அதை அறிவால் உணர்ந்திருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஅயீர், இந்த ஸஅயீர் எனும் நரகத்திலே சேர்ந்திருக்க மாட்டோமே என்று அழுவார்கள். இப்படி வந்து நரகத்தின் மக்கள் நரகத்திற்குரியவர்கள் கூச்சலிட்டு அழுவதை பல இடங்கள் எல்லாம் சொல்கிறான். ஆனால் இவர்கள் கூச்சலிடலாம், நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், நரகத்தின் பாதுகாவலர்களை எல்லாம் செவிடர்களாக்குவான். நரகத்தில் இருக்கும் கூச்சலை பற்றி எல்லாம் சொல்கிறான், அது வெற்று கூச்சல் அப்படிங்கிறல்லாம், அதுக்கு மதிப்பு கிடையாதுன்ட்டு அல்ல. இந்த உலகத்தில் நீங்கள் வந்து கையேந்தினாலோ இந்த உலகத்தில் எல்லாவிடத்திலையும் மண்டாடினாலோ அதெல்லாம் உடனடியாக எல்லாம் கேட்குறான், எல்லாம் கேட்க சொல்கிறான், நீ கேளு, நான் உனக்கு என்ன எவ்வளோ அக்கரபு இலைக்கும் மின் ஹபலில் வரியும், உங்களுக்கு இந்த பிடரி நரம்புக்கெல்லாம் கூட பக்கத்தில் இருக்கிறப்பா, நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டிருங்க போதுங்கிறான். அல்லா இங்கே இங்கே எப்படி சொல்கிறான், நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டிருக்கன்றான், ஆனால் அங்கே நீங்கள் அழுதெல்லாம் கேட்டுட்டா ரொம்ப அல்லா வந்து உடனே இம்ப்ரெஸ் ஆகிடுறான். ஏன் அல்லா சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முலிஹீன ஃபி துஆ, இன்றைக்கெல்லாம் உலகத்தில் யார் வற்புறுத்தி அல்லாவிடத்தை துவா கேட்கிறார்களோ அவர்களை அல்லா விரும்புகிறான். அப்போ துவான்றது எப்படி கேட்கணும் உலகத்தில்னா, உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அதை பார்த்து செஞ்சு விடு அப்படின்னு உலகத்தில் மனுஷன்கிட்ட கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது. அல்லாட்டை அல்லாட்டை எப்படி இப்போ எப்படி சொல்ல அப்படி கேட்டாங்க, இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் இந்த உலகில் நீ வணங்கப்பட மாட்டாங்க, நீ கண்டிப்பாக எங்களுக்கு வெற்றி கொடுத்து தான் தீரணும், இப்படி அல்லாவை வற்புறுத்தி வலியுறுத்தி கேட்கணும். யாரெல்லாம் எனக்கு இப்படி தான் நீ தரலன்னா பார், ஈமான் கொண்டவன் எப்படி நாஸ்தி ஆகிட்டான் பார், நீ மக்கள் பார்த்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ என்னை அப்படி ஒரு ஒரு கையிற நிலைக்கு என்னை விட்டுறாத, என்னை அப்படி செய்ய வச்சிடாத, என்னை கையேந்த வச்சிடாத, எனக்கு கண்டிப்பாக கொடு என்று அல்லாவிடத்திலே ரொம்ப வலியுறுத்தி கேட்கணும். நீ எனக்கு கொடுத்து தான் ஆகணும் இறைவா, நீ எனக்கு கட்டாயமாக தா, நீ எனக்கு தராமல் விட்டுறாத, இப்படி கேட்கணும். அல்லாட்டை சும்மா லேசமாக சொல்லிருக்கேன் ரைட்டு கொஞ்சம் பார்த்து அப்படின்னு போயிடக்கூடாது. அல்லாட்டை நல்லா நின்று வலியுறுத்தி வற்புறுத்தி எதை கேட்டாலும் வலியுறுத்தி தான் சொல்லணும். அப்போ உலகத்தில் அப்படி சொல்கிறான், அல்ல நீ எவ்வளோ வேணால் வலியுறுத்தி வற்புறுத்தி என்கிட்ட கேள்வி நான் தரேன், உன் பக்கத்தே தான் நினைக்கிறேன் நான், நீ என்னை நோக்கி ஒரு ஜான் நடந்து வந்தால் நான் ஒரு ரெண்டு ஜான் நடந்து வரேன், ஒரு மூலம் வந்தால் நான் ரெண்டு மூலம் வரேன், நீ என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன்னு அல்லாஹ் ஹதீஸ் குதுசியில் சொல்கிறான். ரசூலுல்லா மூலமாக ஹதீஸ் குதுசியில் சொல்கிறான், நீங்கள் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் ஓடி வரேன். இதெல்லாம் உலகத்தோட தான், இந்த தொண்டக்குழியை உயிர் அடையும் வரைக்கும் தான் இந்த அவகாசம், இந்த வாய்ப்பு எல்லாம், அதற்கு பின்னால் போட்டு வறுத்தெடுத்து நீங்கள் இரத்த கிளறியில் கிடந்து சீல் உங்களுக்கு தண்ணீராக கொடுக்கப்பட்டு முள்ளும் கல்லும் உங்களுடைய வாயில் திணிக்கப்பட்டு யாழ்லா யாழ்லா என்று கதறி கதறி அழுதாலும் அல்லாஹ் அதை கவனம் செலுத்த மாட்டான், அதை பொருட்படுத்த மாட்டான், அதை வெற்றுக்கூச்சல் என்கிறான் அல்லாஹ். அப்போது மனிதன் சொல்லுவான், காலு லவ் குன்னா நஸ்மஅவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஅயீர், இதை செவி கொடுத்து கேட்டிருந்தால், உள்ளத்தால் அதை சிந்தனை செய்திருந்தால், அதை நம்முடைய மூளைக்கு ஏற்றி அதை நாம் அதன்படி நடந்திருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஅயீர், இந்த
சயீர் எனும் நரகத்திற்குரியவர்களாக நாம் இருந்திருக்க மாட்டோமே என்று மனிதன் அழுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போது எல்லாருக்குமே வாய்ப்பு தரப்படுது, எல்லோருக்குமே எச்சரிக்கை செய்யப்படுகிறது. அந்த எச்சரிக்கையை சரியாக ஏற்று நடக்காதவர்களுடைய முடிவை அல்லாஹ் மோசமாக்குகிறான். அல்லாஹ் தொடர்ந்து அழகாக சொல்லிட்டு வரான், இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும், யாரெல்லாம் அல்லாஹுவை அஞ்சுகிறாரோ, பில் ஹைப், மறைவாக இருக்கும் அல்லாஹுவை மறைவாகவே யார் அஞ்சி வாழ்ந்து வருகிறார்களோ, லஹும் மஃபிரத்தும் அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் உயர்ந்த கூலியும், அதாவது பெரிய கூலியும் வச்சிருக்கிறாங்கிறான். அல்லாஹ் யார் அல்லாஹுவை மறைவாக அஞ்சி வாழ்ந்து அல்லாஹுக்கு பணிந்து சரியான முறையில் நடந்து வருகிறார்களோ அவருக்கு லஹும் மஃபிரத்தும், அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு பெரிய கூலியும் நான் வைத்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அந்த பாவ மன்னிப்பையும் பெரிய கூலியையும் பெறக்கூடிய நன்மக்களாக மாறிவிடக்கூடிய நன்மக்களாகவும், அதே சமயம் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களுடைய எச்சரிக்கையை செவிதாழ்ந்து கேட்டு அங்கே போய் புலம்பியோ கன்ஃபெஷன் கொடுத்தோ பிரயோஜனம் கிடையாது. அதை நாம் செவிதாழ்த்தி கேட்டு ஒவ்வொரு முறையும் நமக்கு, அது சின்னவங்களோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் சரிதான், நம்ம எல்லாருமே ஒரே நேரத்தில் சரியாக இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் ஒரு வயசில் சின்னவங்க சின்ன பையன் சொல்கிறது கூட சரியாக இருக்கலாம். யார் நமக்கு மார்க்கத்தின் பாதையில் சரியான ஒரு எச்சரிக்கையை கொடுத்தாலும் அதை உடனடியாக ஏற்றுக்கிற பக்குவத்தை நாம் பெற வேண்டும். அப்படிப்பட்ட பக்குவத்தின் மூலமாக நம்மை வழிநடத்தக்கூடிய மக்களின் அந்த வழிகாட்டுதலை சரியான முறையில் எடுத்து நடந்து நரகத்திலிருந்து தப்பித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பெருங்கூலியை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கிகள் புரிவானாக. சுபானக அல்லாஹும்ம ஹம்திக்க.